ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மனிதநேய மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். சார், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்தி மொழியில் அப்படி என்ன இருக்கிறது என்று அண்ணா கேட்டார் என்று ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு ட்வீட் பண்ண, அதற்கு பதிலளிக்கும் விதமாக கிழக்கு பதிப்பகத்துடைய நிறுவனரான பத்ரி சேஷாத்ரி அவர்கள், அப்படி அண்ணா கூறியிருந்தால் அவர் ஒரு இடியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அது மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாச்சு சமூக வலைதளங்கள்ல. இன்னைக்கு அவருடைய பதவியும் பறிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசால. இந்த பின்னணியை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக வந்து இந்த சனாதனவாதிகள் பார்ப்பனர்கள் குறிப்பாக சொல்லணும்னா, அவர்கள் வந்து காலங்காலமாக பெரியாரை தான் வந்து அவர்கள் எதிரிகளாக பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பொது பொது புத்தியில நமக்கு ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருக்கிறது. பெரியாரை திட்டுவாங்க, ஏன்னா பெரியார் வந்து கடவுள் மறுப்பாளர், கடவுள் மறுப்பு என்பது இந்து மதத்துக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையில இந்த பார்ப்பன சக்திகள் எல்லாம் என்ன செய்யும், இருக்கிற எல்லா இந்து மக்களையும் சேர்த்துக்கிட்ட பெரியாரை எதிர்க்கிறோம், ஏன்னா அவரை வந்து கடவுளையே மறுத்தாரு இப்படிங்கிற ஒரு இதை பார்த்துட்டே வந்தோம். அது மட்டும் இல்லாம பார்ப்பனர்களுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை அவர் வந்து வெளிப்படையாக முன்னெடுத்தவர் பெரியார், அதனால நாங்க எதிர்க்கிறோம். இதை நம்ம வந்து நம்ம கண்டும் காணாமல் போனோம். இந்த தமிழகத்தை பொறுத்தவரை பெரியார் பூமியில இப்படித்தான் பார்ப்பனருக்கு எதிர்ப்பு சக்தியில தான் வந்து பெரியாருடைய சமூக நீதி என்பது பார்ப்பன எதிர்ப்பு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இது என்ன திடீர்னு வந்து அண்ணாவை வந்து அவர்கள் சொல்கிறார்கள், அண்ணாவை சொல்வது மூலமாக என்னத்தை வந்து அவங்க வந்து கன்வே பண்றாங்கிற கேள்வி நமக்குள்ள எழுந்தது. என்ன காரணம் அப்படின்னா, அண்ணான்னு சொல்லும் போது அது தமிழுக்கு எதிராக தான் சொல்றாங்க. அண்ணாவை சொல்லிட்டு போறாங்க, அண்ணாவை யாரும் பெருசா ஒண்ணு சொல்றது இல்லை. பேரறிஞர் அண்ணாவை பத்தி வந்து பத்ரி சேஷாத்ரி வந்து போட்ட ட்வீட் வந்தா தப்பா இருக்கலாம், ஆனா அதுக்காக ஒட்டுமொத்த சனாதனவாதிகள் பார்ப்பன சமூகம் வந்து பேரறிஞர் அண்ணாவையா எதிர்த்துட்டு இருக்காங்க, இப்படியும் சமூக வலைதளங்கள்ல பேசுறத பாக்குறோம். ஆனா நியாயமா பார்த்தா என்ன அப்படின்னா, பெரியாரவர்களை எப்படி வந்து தங்களுக்கான எதிரியாக சித்தரிக்கிறார்களோ அதே போன்றுதான் பேரறிஞர் அண்ணாவையும் அவர்கள் சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியல, நீங்க பெரியாரவர்கள் வந்து கடவுள் மறுப்பை தாண்டி பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தார். பார்ப்பன சடங்குகளை இந்து மதத்துல வந்து பார்ப்பன சடங்குகளை வந்து முழுமையாக எதிர்த்தவர் பெரியார், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ பேரறிஞர் அண்ணா வந்து அப்படி பார்ப்பனர்களை நேரடியாக எதிர்த்தார் என்றால் அவர் பெரியாரோட சேர்ந்து எதிர்த்தார், உண்மைதான். ஆரம்ப காலத்துல வந்து நீதி கட்சியில தன்னை வந்து இணைத்துக் கொள்ளும் பொழுதே அது பார்ப்பனருக்கு எதிரான ஒரு அமைப்பு தான் நீதி கட்சி. அப்பொழுதே அவர் தன்னை இணைத்துக் கொண்டார், 1935 தன்னை இணைத்துக் கொண்டார். அதற்கப்புறம் பெரியார் வந்து திராவிடர் கழகம் ஆரம்பிக்கும் போதும் பெரியார் பின்னாடியே அண்ணா வந்துட்டார். ஆனால் எங்க வேறுபட்டாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அந்த சொல்லாடல்லாம், அதாவது கடவுள் மறுப்புல மட்டும் பெரிய அண்ணா வந்து வேறுபட்டார். மற்ற எல்லாத்தையும் பெரியார் சொன்ன எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான். பெரியார் சொன்ன அத்தனையுமே அவர் ஏற்றுக்கொண்டார். சொல்ல போனா நான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பிக்கும் போது கூட அவர் தலைவருங்கிற பதவியை வந்து அவர் விட்டுதான் வைத்திருந்தார். எப்பொழுது பெரியார் வந்தாலும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர் தான், ஆனா பொதுச் செயலாளர் தான் அப்படின்னு சொன்னவர் தான் அண்ணா. இங்க எங்க வந்து இந்த சனாதனவாதிகளுக்கு அண்ணாவை வந்து கோபம் வருது அப்படின்னு பார்த்தா, இது மட்டும் இல்ல, பெரியாருடைய சீடர் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, சொல்ல போனா சமஸ்கிருதத்தை முழுமையாக எதிர்த்ததில் முக்கியமானவர் பேரறிஞர் அண்ணா. இதைத்தான் நீங்க பார்க்கணும். 2 வருஷம் தாங்க ஆட்சியில் இருந்தார், 1967 to 1969 தான் ஆட்சியில் இருந்தார். இந்த 2 வருஷ ஆட்சியில சனாதானத்தை உடைப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் பேரறிஞர் அண்ணா. இன்னைக்கு வந்து திராவிட மாடல் சொல்லி நம்ம பேசுறோம்ல, இன்னைக்கு திராவிட மாடல், திராவிடர் மாடல் ஆட்சி அப்படின்னு பேசுறோம்ல, இதற்கான மிகப்பெரிய விதையை ஊண்டியவர் பேரறிஞர் அண்ணா தான். அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, வெறும் இந்தி ஆதரவு நிலைப்பாட்டுடன் அண்ணாவை விமர்சிக்கல, அதையும் தாண்டி அவருக்கு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? நிச்சயமா சொல்றேன். என்னன்னா, மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து தமிழகம், தமிழக அரசு, தமிழ்நாடு என்று மாற்றியவர் பேரறிஞர்ண்ணா. சரி, இது நம்ம சொல்லிக்கலாம், எல்லாரும் தமிழர்கள் தானே, தமிழ்நாடு அரசு தமிழகம் என்று மாற்றியதில் வந்து, தமிழ்நாடு என்று மாற்றியதில் வந்து பெருமைதான், அதுல எங்க பார்ப்பனர்கள் வந்து எதிரியாக பாக்குறாங்க. ஆனா அதாவது நம்முடைய தமிழ்நாட்டுடைய அரசுல வந்து கோபுர சின்னம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த கோபுர சின்னம் அதுல என்னவா இருந்துச்சு அப்படின்னா, சத்தியமே ஜெயதேங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டு தான் அந்த கோபுர சின்னத்துல இருக்கும். நீங்க மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த இருக்கும் பொழுது, ஏன்னா பேரறிஞர் அண்ணா தான் வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டுடைய
கடைசி முதல்வர், தமிழ்நாட்டுடைய முதல் முதல்வர், தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினதுக்கு அப்புறம் முதல் முதல்வர் வந்து பேரறிஞர் அண்ணாதான். மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த சென்னை மாகாணத்துடைய கடைசி முதல்வர் அண்ணாதான், அவர் தான் மாத்துறாரு. அந்த காலகட்டத்தில் அவர் வந்து பெருமனை வந்து இந்த பேரை மட்டும் மாத்தல, இருக்கின்ற நடைமுறைகளை மாத்தினார். இப்ப வந்து தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என்று பெயரை மாற்றியவர் பேரறிஞர் அண்ணா, அதாவது ஆங்கிலத்திலும் தமிழ்ல மாத்தினார். இந்த கோபுர சின்னன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சீலு, அதுல வந்து இருந்த வார்த்தை சத்தியமே செய்தே, சான்ஸ்கிரிட் வார்த்தை படமொழிச்சொல், அதை வாய்மையே வேண்டும் என்று மாற்றியவர் பேரறிஞர் அண்ணா. சமஸ்கிருதம் இங்க கூடாதுங்க, இங்க தமிழ் தான், தமிழ்நாட்டின் ஆட்சி மொழி தமிழ் தான், அது எப்படி சமஸ்கிருதம் உள்ள வரணும், படமொழி எப்படி உள்ள வரணும்னு சொல்லிட்டு மாத்தினார். அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், சுயமரியாதை திருமணம். நீங்க இந்து மதத்துல வந்து புரோகிதர் இல்லைன்னா கல்யாணமே செல்லாதுன்னு இருந்த ஒரு காலம் இருந்தது, ஐயர் இல்லைன்னா கல்யாணமே செல்லாது, ஐயரை கூட்டிட்டு வந்து மந்திரம் ஓதி தாலி எடுத்து கொடுத்தா தான் திருமணம் செல்லும். ஆனா சுயமரியாதை திருமணத்தை சட்டபூர்வமாக ஆக்கியவர் பேர்றீங்கன்னா, இப்ப நம்ம சொல்றோம்ல அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், இது அடுத்த கட்டம், அதனுடைய முதற்படிதான் இந்த சுயமரியாதை திருமணம். ஒண்ணு, இரண்டாவது முக்கியமான விஷயம், இருமொழி கொள்கை. இந்தியால முதல் முதலாக ஒரு மாநிலம் வந்து இந்தியை தவிர்த்து விட்டு ஆங்கிலமும் தமிழும், தமிழ் ஆட்சி மொழி ஆங்கிலம் இணைப்பு மொழி என்று ஒரு சட்டத்தை இயற்றது தமிழ்நாடு தான், அதை இயற்றியவர் பேரறிஞர் அண்ணா. இப்படி மொழிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தது என்பது மொழிக்கு மட்டும் இல்லைங்க, சமஸ்கிருதத்துக்கு கொடுத்த ஒரு சம்மட்டி அடி. நமக்கெல்லாம் தெரியும் சமஸ்கிருதம் இந்தியுடைய, அதாவது இந்தி வந்து சமஸ்கிருதத்துடைய அடியாள் தான், அடியாள் மொழி தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு இந்தியால வந்து தாய்மொழி, இந்திய தாய்மொழியை கொண்டவர்கள் யாருமே கிடையாது. நம்ம எல்லாம் இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் பீகார் சொல்றோம், அதுவும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு தாய்மொழி இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்தி எந்த மாநிலத்துக்குமே ஒரு தாய்மொழி கிடையாது, தாய்மொழியை சார்ந்தது கிடையாது, அது சமஸ்கிருத மொழியுடைய அடியாள் மொழி தான். இன்னைக்கு வந்து சமஸ்கிருதம் வந்து வந்து வழக்குல வந்து பேசுறது குறைவாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் இந்தியத்தான் தங்களுடைய வந்து அடியாள் மொழியாக வைத்திருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இந்திய புகுத்துறதுல ரொம்ப முக்கியமா இருக்கிறாங்க. அது ஆர்எஸ்எஸ் மட்டுமில்ல, ஒன்றிய அரசு யாராக இருந்தாலும் இந்தியா முன்னாடி கொண்டு வர ஒரு சூழல்ல, ஏன்னா சனாதனவாதிகள் தான் அந்த ஆட்சியை செஞ்சுட்டு இருக்காங்க. 1963 இந்தியாவுடைய தேசிய மொழியாக இந்தியை ஆக்க வேண்டும் என்று நேரு கொண்டு வந்த பொழுது, அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணா தான் ரொம்ப கடினமாக எதிர்த்தாரு. இதுக்கு நீங்க வந்து அப்படி கொண்டு வந்தா வந்து தமிழுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும், ஏன்னா இந்தி வந்து எந்தத்துக்குமே தாய்மொழி கிடையாது, இந்த தேசம் ஒற்றை தேசமா கூட்டாட்சி தேசமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பினார். இது வந்து ஃபெடரல் ஸ்டேட்டா இல்ல ஒரே நாடா, ஃபெடரல் ஸ்டேட் என்பது எப்படி நீங்க ஒரே மொழியை கொண்டு வர முடியும்? இப்ப இன்னைக்கு வரைக்கும் சனாதனவாதிகளுக்கு எது இடைஞ்சலா இருக்குது? ஃபெடரல் ஸ்டேட் தான். இப்ப அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே சனாதனவாதிகளுக்கு ஒரு எதிரான ஒரு விஷயம்தான். அது வந்து மொழியா இருக்கட்டும், இல்ல வந்து இல்ல வந்து இந்த கூட்டாட்சி தத்துவமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவர் அப்பொழுது அடியை கொடுத்தார். இப்ப இது அவர்களுக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு வந்து பத்ரி சேஷாத்ரி பத்தி பேசுறோம், அவர் வந்து இன்னைக்கு வந்து அந்த புத்துல அந்த பாம்பு வெளியே தெரியுது, அவ்வளவுதான். அவர்கள் எல்லாம் நம்ம வந்து நம்ம பெரிய அறிவாளிகளா நம்ம பார்த்துக்கிட்டு அவர்களுக்கு வந்து ரொம்ப மதிச்சு அவர் ஒரு பதிப்பகம் வைத்து நடத்துறாரு, அவர் நடுநிலைவாதிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கு பாத்தீங்களா. இது ரொம்ப அபாயகரமானது, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து சனாதனவாதிகள் நடுநிலைவாதிகளாக தன்னை முகவேஷம் போட்டுட்டு காமிச்சாங்கல்ல, அது வெளிப்பட்டிருக்கு. நீங்க ஆரம்பத்திலயும் சொன்னீங்க, இந்த பத்ரி சேஷாத்ரி வந்து மிகப்பெரிய ஒரு சங்கிங்கிறத எப்ப வெளிப்படுத்தினாரு? இதே பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, நான் அமெரிக்கால இருந்தேன், ஏனோ எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்ததுன்னு சொன்னாரு பாத்தீங்களா. இப்படித்தான் இந்த சங்கிகள் வெளிப்படுத்துவாங்க, தன் நடுநிலைவாதிகள் போன்று வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சங்கிதான் இந்த பத்ரி சேஷாத்ரி. ஆனா வந்து அவர் வந்து அண்ணாந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதிப்பகத்துல இருந்து புத்தகத்தெல்லாம் அண்ணாவின் சார்பாக வெளியிட்டு இருக்காரு, அந்த ஒரு கருத்துக்கும் ஒரு தரப்பினர் வைக்கிறாங்க. அதான் சொல்றேன், தன்னை நடுநிலைவாதியாக காண்பிப்பதில் இந்த சனாதனவாதிகள் எப்படி எடுப்பாங்கன்னா, நாங்க இதெல்லாம் பண்றோம், நாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், இந்த பாருங்க நான் அண்ணாவுடைய புத்தகத்தை கூட வெளியிடுறோம். அதுக்குள்ள கேள்வி கேட்டாரு, இப்ப இந்த ட்வீட்ல வந்து இவருடைய பதவியை தூக்கிட்டாங்கல்ல, தமிழ்நாடு அரசு ஒரு பதவி ஒன்று கொடுத்துருந்தாங்க, இணையவழி தமிழ் கல்வியில ஒரு உறுப்பினராக தமிழக அரசு கொடுத்துருந்தது இல்ல, அந்த பதவியை தூக்கின உடனே இதுதான் திராவிட ஆட்சியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆமா, இதுதான் திராவிட ஆட்சி. இது உண்மையிலே சொல்ல போனா இதுதான் திராவிட ஆட்சி. உங்களை போன்றவர்களை வந்து நம்புறோம் பாத்தீங்களா, இது மிகப்பெரிய ஒரு தவறு. இன்னைக்கு வந்து உங்களை அறிவாளிகளாக நடுநிலைவாதிகளாக நம்பிட்டு நம்ம பதவி கொடுக்குறோம் பாத்தீங்களா, இது மிகப்பெரிய ஒரு தவறு அந்த அரசுகள் செய்கின்றன.
ஆனா இதுதான் திராவிட ஆட்சியா அப்படி மாடலான ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க. இதெல்லாம் வக்கிரத்துல வெளிப்பாடுதான். அவர் ஏற்கனவே தன்னை ஒரு சனாதனவாதியாக பலமுறை வெளிப்படுத்திட்டாரு, பாபர் மசூதி விஷயத்துல வெளிப்படுத்திட்டாரு, பல்வேறு கட்டத்துல விவாதங்கள் அவர் வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு வந்து நேரடியாக பேரறிஞர் அண்ணாவை ஒரு முட்டாள் என்று சொல்வதன் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு வக்கிரத்தை கக்கிருக்காருன்னு பாருங்க. அதுதான் இங்க பாக்கணும். இது வெறுமனே மொழி சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, இது வந்து திராவிட இன்னைக்கு பெரியாருடைய ஆட்சியின் நீட்சியாக இன்னைக்கு திராவிட மாடல் இல்ல, பேரறிஞர் அண்ணாவுடைய நீட்சியாக தான் இன்னைக்கு திராவிட மாடல் இருக்கு. அதுதான் நீங்க சொல்லணும். ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சின்னா என்னன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாரு, பேரறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி, முத்தமிழிஞர் கலைஞர் அவருடைய ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி என்பது இல்ல, இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து திராவிட மாடல் ஆட்சினார். இந்த திராவிட மாடலுக்கான விதையை போட்டவர் வந்து பேரறிஞர் அண்ணா தான். இப்போ பெரியார் என்ன நினைச்சாரோ, பெரியார் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை செயல்படுத்தி காட்டியவர் பேரறிஞர் அண்ணா. அந்த ரெண்டு வருஷத்துல பெரியார் சொன்னதை அத்தனையும் செஞ்சார். அதுதான் அந்த கோபம். பெரியார் மேல் எவ்வளவு கோபம் இருக்கிறதோ அந்த சனாதனவாதிகளுக்கு, அதே அளவுக்கு கோபம் பேரறிஞர் அண்ணா மேல இருக்குன்னு சொல்றேன். இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க அவர் தொடர்ச்சியாக சனாதன கருத்துக்களை வெளிப்படுத்தி தான் வராருன்னு சொல்லி 2010லயே பாபர் மசூதி இடிச்சதுக்கு சந்தோஷப்பட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. 2009ல இருந்தே திமுகவை தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு தான் வராரு. இப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணுகிறார் என்று தெரிந்தும் அவர் ஏன் வந்து தமிழ் இணைய கல்வியுடைய அந்த ஆலோசனை குழு பட்டியல அவரை சேர்த்தாங்க அப்படின்ற கேள்வி ஒரு தரப்பினர் வைக்கிறாங்க. இதற்கு முன்பும் பாத்தீங்க அப்படின்னா பாண்டேவுடைய வழிகாட்டுதலா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தமிழ் கல்வி தொலைக்காட்சிக்கு இயக்குநராக நியமிக்கக்கூடிய அந்த வேலைகள்லாம் நடந்துச்சு. மக்களுடைய எதிர்ப்பு காரணம் காட்டி அந்த அப்பாயின்மெண்ட் வந்து தள்ளி வச்சாங்க. ஸோ தொடர்ச்சியாக இப்படி பள்ளி கல்வித்துறையில் வரக்கூடிய இந்த சம்பவங்களை எப்படி பாக்குறீங்க? பள்ளி கல்வித்துறையுடைய அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் நினைக்கிறீங்களா? அதே போல இந்த மக்கள் வைக்கிறாங்கல்ல, ஏன் இவருக்கு வந்து பதவி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வைக்கிறாங்களே, இதற்கு நம்ம பதில் என்ன? இல்ல, இது நியாயமான கேள்விதான். இது எல்லோருக்குமே வந்து தமிழ் சமூகத்துக்கு இந்த கேள்வி எழுதுறதுன்னு நான் சொல்லுவேன். காரணம், நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து வந்து புறையோடி போயிருக்கிறது. இந்த உயர் ஜாதிக்காரங்க, இந்த சிவப்பா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான், உயர் ஜாதிக்காரவெல்லாம் அறிவாளியா இருப்பான், இந்த எண்ணம் வந்து பொதுவாக நம்ம காலங்காலமாக விதைச்சு வச்சிருக்கோம்ல. சனாதனவாதிகள் வந்து கல்வி அறியை கற்றவர்கள், கல்வி அறிவில் சிறந்தவர்கள் வந்து இந்த உயர் ஜாதி மக்கள் தான், சிவப்பா இருக்கவன் தான், அவன்தான் கல்வி கற்றுக்கொள்வதில் வந்து தகுதியானவன் இப்படிங்கிற எண்ணத்தை வந்து பல நூற்றாண்டுகளாக விதைச்சிருக்காங்கல்ல, சனாதனத்தை விதைச்சிருக்காங்கல்ல, இதனுடைய போக்கு தான். இந்த போக்கு வந்து அரசுகளுக்கும் இருக்கிறது. அரசுகளில் இருப்பவர்கள் இன்னைக்கு ஆட்சி செய்பவர்கள் வந்து திராவிடர்களாகவும் அடிப்பட்டு அடித்தட்டு மக்களாக இன்னைக்கு ஆட்சி செலுத்துபவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுமே வந்து இந்த புத்தியில பொது புத்தியில ஊர்னவங்க தானே. இப்போ பத்ரி சேஷாத்திரியை நியமித்தவர் வந்து திராவிட திமுக ஆட்சியில் இல்லை, அதிமுக ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் நியமிச்சாங்க. ஆனா ஒரு கேள்வி வருது, அப்படி அவர் ஆட்சியை நியமிச்சாங்க, ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில வந்து இவரை தூக்கி இருக்க வேண்டியதானே? தூக்கல. காரணம் வந்து அது ஒரு சர்ச்சையாக வேண்டாம் என்று கூட காரணமா இருக்கலாம். இருந்தாலும் கூட நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த சனாதனவாதிகளை தன்னை வந்து நடுநிலையா காமிச்சுக்கிறது நம்ம பயன்படுத்துறோம், அறிவாளிகளை நினைச்சு பயன்படுத்துறோம். இதையும் நல்லா பாருங்க, பாஜகவோ ஆர்எஸ்எஸ்ஓ இடதுசாரி சிந்தனையாளர்களை பயன்படுத்துறதை பார்த்திருக்கீங்களா? பயன்படுத்த மாட்டாங்க. அவர்களை கரெக்டா பிரிச்சு வச்சிருவாங்க. அவர்கள் எவ்வளவு பெரிய கல்வியாளர்களாக இருந்தாலும் அவர்கள் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா நாம மட்டும் தொடர்ச்சியா பயன்படுத்துறோம். இன்னைக்கும் வந்து பார்ப்பனர்களை நம்ம பயன்படுத்துறோம். அதுக்காக ஒட்டுமொத்த பார்ப்பனர்களையும் நான் தவறாக சொல்லல. ஆனால் இந்த சனாதன போக்கை உடையவர்கள் பெரும்பான்மையாக பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள் என்பதில் மாற்ற கருத்து இல்லை. இதை பெரியார் சொன்னார். சார், இப்ப நீங்க ராதாகிருஷ்ணன் கூட எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களுடைய அந்த மரணத்தில் தொடர்புடையவர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு ஆணைய கமிட்டி சொல்றாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் இவர் தான் சுகாதாரத்துறையோட செயலாளர் இருந்தாரு. என்னைக்கு சமஸ்கிருத அந்த உறுதிமொழி வெளிப்பட்டுச்சோ அன்னைக்குதான் இவர் வந்து நீக்கிட்டு செந்தில்குமார் அவர்களை நியமனம் பண்றாங்க. சோ இது தொடர்ச்சியா நடந்துட்டு தான் வருது. இல்ல, பொதுவா நம்ம திராவிட மாடலுக்கும் சரி, பொதுவா நம்மளுடைய சிந்தனை போக்கு எப்படின்னா, திறமையானவர்களை பயன்படுத்த வேண்டும் என்கிற போக்கு நமக்கு இருக்கு. நம்ம யாரையும் வந்து அதுக்காக வந்து பிராமணர் பார்ப்பனர் என்பதற்காக நம்ம துவேஷமா பாக்குறது இல்ல. அவர்கள் ஒரு நடு, ஏன்னா எத்தனையோ வந்து இன்னைக்கு வந்து பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் இடதுசாரி கொள்கையோட இருக்கிறாங்க. எத்தனையோ உதாரணம் சொல்ல முடியும். இந்து ராம் எடுத்துக்கலாம், எழுத்தாளர் விஜயசங்கர் எடுத்துக்கலாம். இப்படி எத்தனையோ பேர்கள் வந்து பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு வந்து இடதுசாரி சிந்தனையோடு இன்னைக்கு வந்து இந்த சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் இருக்காங்க. நம்ம அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், இது போன்ற இவர்களெல்லாம் நடுநிலைவாதிகள், இவர்களை போன்றவர்கள் தான் இவர்கள், இப்ப நம்ம இவர்களை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அதுல நல்லவர்களும் வல்லவர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க.
அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த போர்வையில் இந்த நச்சு பாம்புகள் நுழைந்து விடுகின்றன என்று நான் பார்க்கிறேன். இப்ப எப்படி வந்து இந்த நல்லவர்களாக இருக்கின்றவர்களை பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு எப்படி வந்து இந்துராம் போன்றவர்கள், எழுத்தாளர் விஜயசங்கர் போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து இடதுசாரி சிந்தனையோட குரல் கொடுக்கிற அந்த போக்கை சார்ந்தவர்கள் தான் இவர்களாக இருப்பார்கள் நம்ம நம்புறோம். ஆனா அந்த நச்சுப்பாம்பு வெளிப்படும் போது நம்ம தூக்கி போடுவோம். ஏன்னா எது நல்லது எது நச்சுப்பாம்பு எது வந்து சாரப்பாம்புன்னு நமக்கு தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோம், இது வந்து நம்ம நல்லதை செய்யக்கூடிய ஒண்ணுதுன்னு நினைக்கிறோம், அதுதான் நம்ம தப்பு பண்றோம். ஆனால் இருந்தாலும் கூட நம்ம நம்பி கேடுறோம். அதான் இந்த பத்ரி சேஷாத்ரியை போன்ற பல்வேறு நபர்கள் இன்னைக்கு நடுநிலை பேசுறாங்க. இன்னைக்கு நம்ம நடுநிலை பேச, ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல நடுநிலை என்பதே கிடையாது. அதைத்தான் நம்ம பார்க்கணும். இந்த அரசுகள் என்ன செய்யணும்னா, நடுநிலை பேசுபவர்களை நம்ப கூடாது. ஒன்று, நீங்கள் பாஜகவுக்கு ஆதரவாக இருங்கள், இல்லை எதிர்ப்பாக இருங்கள். இந்த ரெண்டுக்கும் நடுநிலையோடு வர்றது, ரெண்டுக்கும் வந்து நாங்க வந்து பாலமாக இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு செய்வது, இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துறீர்கள் எல்லாமே நச்சு கருத்துக்களை உள்ளே வைத்திருப்பவர்கள் தான் நான் சொல்றேன். இந்த குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன், ஏன்னா இன்னைக்கு அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து பல சமூக வலைத்தளங்கள்ல, இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், தங்களை வலதுசாரிகள் என்று சொல்லாதவர்கள் இன்னைக்கு எப்படி வலதுசாரி கருத்துக்களை வெளியிடுறாங்க? எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து இன்னைக்கு மீடியாக்கள்ல, நம்ம அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, இன்னைக்கு பேசக்கூடிய வலதுசாரிகள் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக வந்து தன்னை நடுநிலைவாதிகள் என்று முத்திரை குத்தியவர்கள். இதே பாண்டேவை நம்ம நம்பலையா? தந்தி டிவியில பாண்டே பேசும்பொழுது நம்ம எல்லாம் ஆதரவு கொடுக்கலையா? அவருடைய முகம் எப்படி வெளிப்பட்டது? அதே மாதிரிதான் இன்னைக்கு பத்ரி சேஷாத்ரியுடைய முகம் வெளிப்பட்டிருக்கிறது. அதே மாதிரிதான் பல்வேறு நபர்கள் இன்னைக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால தன்னை வெளிப்படுத்திட்டாங்க. அப்ப இதே போன்ற நபர்களை நம்ம அடையாளம் காண வேண்டும். ஏன்னா நம்ம நம்புறோம். இன்னும் ஒருத்தர் கூட சொல்லுவேன், சமீப காலம் வரைக்கும் வந்து அவர் RSSக்கு ஆதரவாக பேசினவர், இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவா பேசுறாங்க. இப்படி பேசணும்னே அவங்களுக்கு பதவியை கொடுத்துறாங்க. இன்னைக்கு தமிழக அரசு இந்த இது போன்ற RSSக்கு ஆதரவாக சில மாதங்களுக்கு முன்பு, சில வருடங்களுக்கு முன்பு பேசினவர்கள்லாம் இன்னைக்கு வந்து திமுக ஆதரவு மனநிலை எடுத்தவுடனே அவர்களுக்கு பதவியை கொடுத்துறாங்க. இது தவறான போக்கு தான் பாக்குறேன். ஆனா என்ன நினைக்கிறான்னா, அவர்களை நம்ம வந்து இழுத்து வச்சுக்கிடுவோம், அந்த அறிவுத்தன்மையை பயன்படுத்திக்குவோம். இதுவுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை தான். இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அறிவாளிகள், இவர்கள் கல்வியாளர்கள், ஏன்னா எல்லா டாபிக்கும் பேசுறான். ஒரு எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து வெறுமனை வந்து ஸ்போர்ட்ஸ் மட்டும் பேசிட்டு இருந்தவர் இன்னைக்கு அரசியல் பேசுறாங்க. இன்னைக்கு வந்து சமூகத்துள்ள எல்லா கருத்துக்கும் கருத்து சொல்றாங்க. இவர்கள்லாம் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்? இன்னைக்கு வலதுசாரி சிந்தனை இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். இப்ப இவர்கள் எல்லாம் அறிவாளிகள் என்று நம்புற அந்த போக்குதான் ஆபத்தானதுன்னு நான் சொல்றேன். இவர்கள் நடுநிலைவாதிகளாக இருக்க வேண்டும் நம்ம விரும்புறோம், அவர்கள் நம்ம பக்கம் வரணும்னு ஆசைப்படுறோம்ல, இதுவுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை தான். இந்த போக்கு மாறணும். இது அரசுக்கும் இருக்கிறது. இப்ப அதனாலதான் சில மாதங்களுக்கு முன்பாக RSSஐ ஆதரித்தவர்கள், திராவிட மாடலை எதிர்த்தவர்கள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு திராவிட மாடலை ஆதரிக்கிறாங்க. பல பேர் நம்ம நான் ஒவ்வொருத்தரையும் சொன்னா நம்ம உங்களுக்கே தெரியும். இப்ப இந்த போக்கு என்பது மிக ஆபத்தானது. அதில் வந்து முக்கியமானவர் பத்ரி சேஷாத்ரி. ஏற்கனவே பத்ரி சேஷாத்ரியுமே வந்து இந்த ஆட்சியை வந்து பாராட்டிலாம் போட்டிருக்காரு. ட்விட்டர் இந்த ஆட்சியை வந்து பாராட்டிலாம் கட்டுரை எழுதியிருக்கிறார். நீங்க சொன்னீங்கல்ல, அறிஞர் அண்ணாவை பத்தி புத்தகமே சொக்கனவர்கள் எழுதிய புத்தகத்தையே வெளியிட்டிருக்கிறார். இதெல்லாம் வந்து என்னன்னா நடிப்பு, தங்களை நடுநிலைவாதிகளாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நடிப்பு. இதை நம்ம நம்பிட்டதன் காரணமாகத்தான் கடந்த எடப்பாடி ஆட்சியில அவருக்கு வந்து தமிழக அரசு வந்து பதவி கொடுத்தது. இதை நம்பணும். இன்னைக்கு அவர் வந்து வெளிக்காமிக்கிறார்ல, பேரறிஞர் அண்ணாவின் பெயரால் இருக்கின்ற கட்சி தான் அவருக்கு வந்து கடந்த முறை வந்து இந்த பதவியை கொடுத்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவின் பெயரால் இருக்கின்ற கட்சி பதவி கொடுத்துச்சு. அந்த கட்சி இருக்கின்ற அண்ணாவை பத்தி இவர் வந்து முட்டாள்னு சொல்லி ட்வீட் போட கணக்கு யார் தைரியம் கொடுக்குறது? இது தன்னை அறியாம வெளிப்படுத்துறாங்க. இப்ப இன்னும் இவரை போன்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இது நம்ம கவனமாக இருக்கிறோம். ஏன்னா இந்த காலகட்டம் என்பது நடுநிலையாக இருக்கின்ற இந்த சனாதனவாதிகள் தான் ரொம்ப ஆபத்தானவர்கள். இன்னைக்கு வந்து நான் சனாதனவாதி, நான் வலதுசாரி, நான் RSS சப்போர்டர், பாசிசத்துக்கு ஆதரவாளர்னு சொல்லிக்கிறவங்க கூட நமக்கு வந்து பயம் இல்லை. ஆனால் நடுநிலையானல், நான் வந்து பொதுவானவன், நான் இந்து மதத்தை சார்ந்தவன், இப்படி நடுநிலை பேசக்கூடிய இந்த சனாதனவாதிகள் தான் மிக ஆபத்தானவர்கள். இவர்களை நாம் அடையாளம் காண வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். அதில் ஒருத்தர் தான் இன்னைக்கு பத்ரி சேஷாத்ரி. இவரை போன்ற ஆட்களை நம்ம கண்டுபிடிச்சு இந்த சமூகத்தை விட்டு நம்ம வந்து என்ன செய்யணும், இவர்களுக்கு நாம வந்து ஆதரவு கொடுப்பது நிப்பாட்டணும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் இடதுசாரிகள் இருக்கக்கூடிய அந்த திறமையானவர்கள் கூட பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்க கட்சியிலேயே இருக்கக்கூடிய பார்ப்பன நல்லாதவர்கள் கூட பயன்படுத்த மாட்டாங்க தானே? ஏன்னா தினமலர்ல கூட பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமனோட படத்தை அழகா போடுவாங்க, அதே நேரத்துல தமிழிசையோட படத்தை தலைவிரி குளத்துல அசிங்கமா இருக்கிற மாதிரி போடுவாங்கல்ல. இல்ல, இது வந்து எப்படின்னா
சனாதனத்துடைய அந்த இது இப்ப நம்ம எப்படி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அவர்கள் வந்து சனாதனம் என்றாலே ஜாதிய வேறுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நீ வந்து நெத்தில பிறந்தவன், நீ வந்து தொடையில பிறந்தவன், இது முழுமையாக நம்புபவர்கள் தான் சனாதனவாதிகள். நீங்க என்னதான் பதவி கொடுத்தாலும் எங்க ஜனாதிபதியாக இருந்தாலும் சங்கராச்சாரியார் பார்க்க முடியுமா? சங்கராச்சாரியார் போய் கால கீழே தான் உட்கார்ந்துருக்கணும், சரிசமமா இருக்க முடியுமா? எச் ராஜாவுக்கும் ஒரு சேரை போட்டு உட்கார வைக்கிறாங்க. இதே கவர்னராக இருக்கிறவரோ இல்ல தமிழிசைக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் சில மாதங்களுக்கு முன்பாக காஞ்சி மடத்துல கொடுத்தாங்க. இதை வந்து அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். இவர்கள் என்னன்னா, இந்த சனாதனவாதிகள் மற்றவர்களை அடியாள்களாக எப்படி பயன்படுத்துவது, அது எப்படி வந்து இந்திய இப்ப சான்ஸ்கிரிட் அடியாளாக பயன்படுத்துகிறதோ அதே போன்று இந்த சனாதனவாதிகள் பிற சமூக மக்களை, அதாவது தங்கள்லாம் இந்துக்கள் என்று போர்வையில மற்ற சாதியினரை தங்கள் அடியாள்களாக பயன்படுத்துகிறார்கள் என்பது குற்றச்சாட்டு. இதை பல்வேறு நபர்கள் சொல்லிட்டாங்க. இந்த போக்குத்தான் வந்து இதை புரிந்து கொள்ளாமல் அங்க சிக்கி இருப்பவர்கள் தான் இன்னைக்கு வந்து தமிழிசை போன்றவர்கள் பதவிக்காக தங்களுடைய அதிகாரத்திற்காக தங்களை அங்கீகரிக்கிறார்கள் என்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டின் காரணமாக தங்களை அடகு வைத்திருக்கிறாருன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு வந்து ஆளுநர்கள்லாம் தங்களுடைய கான்ஸ்டியூஷன் அதை பத்தியே வந்து கவலைப்படாம இன்னைக்கு பேசுறாங்கல்ல. சமீப நேற்று கூட வந்து ஆளுநர் தமிழிசை பேசியிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல காலை வைப்பேன், தலை வைப்பேன், உடம்பையே வைப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கான்ஸ்டியூஷனை மீறக்கூடிய ஒரு செயலை இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் செய்யுது. அதற்கு இதை போன்ற நபர்களை இந்த சாதிய யார் சோக்கால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று இந்த சனாதனவாதிகள் நினைக்கிறாங்களோ அவர்களை இவர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான். அதாவது எப்படின்னா, உங்க கண்ணை உங்க விரலை வச்சே உங்க கண்ணை குத்துற டெக்னிக் தான் ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தும், நேரடியாக பயன்படுத்தாரு. இன்னைக்கு சமீப காலமா பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து இப்ப இன்னைக்கு நேரடியாக களத்துக்கு வந்துட்டாங்க தமிழ்நாட்டுல பாத்திருப்பீங்க. இருந்தாலும் கூட யாரை வச்சு பயன்படுத்துறாங்கன்னா பொதுமக்களை வைத்துதான் இது பண்றது. இன்னைக்கு சமீபத்துல அந்த கோயம்புத்தூர்ல 5 பேர் கொண்ட நபர்கள் வந்து ஒரு வீட்டுல ஜபம் செய்யறாங்க. அந்த தெருவை அடுத்த தெருவை சார்ந்தவர்கள் வந்து இதை தடுக்கிறாங்க. ஒரு வீட்டுல ஜபம் செய்யறது என்பது ஒரு மத சுதந்திரம், அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆனா தடுக்கிறாங்க. அது காவல்துறையில போய் இன்னைக்கு வந்து கேஸா போனதுக்கு அப்புறம் காவல்துறை கேட்குது, நீங்க யாருங்க தடுக்கிறது, நீங்க எந்த அமைப்பை சார்ந்தவர்கள் கேட்கும் பொழுது, நாங்கள் அமைப்பை சார்ந்தவர்கள் இல்ல, நாங்க இந்த ஊரை சார்ந்தவங்க, இந்து மக்கள். இப்ப இந்த நோக்கம் என்னன்னா, ஆனா தூண்டி விடுவது இவனா இருப்பான், செயல்படுத்துற இடத்துல யார் இருப்பாங்கன்னா பொதுமக்கள் போர்வையில, அதாவது சாதி ரீதியாக தாழ்த்தப்பட்டவர்கள், சூத்திரர்கள், இவர்களை வைத்து களமாடுவது. இந்த டெக்னிக்கு தான் காலங்காலமா ஆர்எஸ்எஸ் செயல்படுத்துது. இதற்கு பலியாக இருப்பவர்கள் தான் இன்னைக்கு தமிழிசை போன்றவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் இதற்கான அடியாட்டல். இப்படித்தான் நான் சொல்லுவேன், இதைத்தான் ஆர்எஸ்எஸ் செய்கிறது. இதன் மூலமாக ஒரு 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 சனாதன அந்த கட்டமைப்பை வந்து இங்க வேரூன்ற வைக்க தமிழ்நாட்டில் முயற்சி பண்றாங்க. நிச்சயமாக பத்ரி சேஷாத்ரி அவருடைய கருத்து என்பது வெறுமனே இந்திக்கு ஆதரவான கருத்து இல்ல. பேரறிஞர் அண்ணா அவருடைய ஆட்சி காலத்துல சமஸ்கிருத மொழிகளை எல்லாம் அவர் வந்து தவிர்த்து விட்டு தமிழை கொண்டு வந்தாரு. அதே போல அன்று அவர் கொண்டு வந்த அந்த இருமொழி கொள்கை இன்று வரை அவர்களுக்கு கண்களுக்கு உறுத்துவதாக இருக்கிறது. அதே போல இந்த சுயமரியாதை திருமணத்தை கொண்டு வந்து அவர்களுடைய அந்த சடங்குகளையே அப்புறப்படுத்தி விட்டார் அப்படின்ற கோபமும் இருக்கிறது. அந்த கோபம் தான் இன்று அந்த பத்ரிசேஷாத்ரியோட ட்விட்டருக்கு காரணம் என்பதை மிக தெள்ள தெளிவாக ஆதாரப்பூர்வமாக நம்மளுடைய நேயர்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மிக்க ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.